Hi friends, Group 2 exam kana 13 hours GS revision course already announced panada, but theriyadhavangalukkaga indha or announcement. So indha course vandu innum better ah eppadi use panalam idha dhaan nama overall vandu solla porom. So indha course vandu pathina rendu language la vandu tharom, Tamil and English. Idukana price vandu 250 rupees. So idhula vandu pathina total ah 40 topics vandu discuss pandrom. So, நம்ம கிளாஸஸ் ரிலேட்டடா கேண்டிடேட் சைடுல இருந்து ரெஸ்பான்சஸ் தான் பாருங்க. கிளாஸஸ் எல்லாமே நல்லா இருக்கு, எஃபெக்டிவா இருக்குதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரியலாகவே இது வந்து உங்க எக்ஸாமுக்கு, இப்ப வர எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து கரெக்டா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அதாவது நான் எப்பவுமே வந்து என்ன சொல்லுவேன்னா, நம்ம கையில இருக்க சோர்ஸ் தான் பெரிய விஷயம்னு. ஸோ நீங்க அதை ஒரு தடவை படிச்சுட்டு இதுல உள்ள ஃபேக்ட்ஸ் நான் எதுவுமே வந்து நீங்க படிக்காத சொல்ல போறதில்ல, என்ன எது தேவையோ அதை வந்து இம்பார்ட்டண்டா உங்களுக்கு வந்து சொல்ல போறேன், இன்னும் ஆழமா மனசுல பதியறதுக்காக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4000 பிளஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இதுல ஓவரால் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த டோட்டல் 13 ஹவர்ஸ் கிளாஸஸ் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், டோட்டலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில வந்து ஒரு 8 days வந்து இருக்கும் வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 80 hours இருக்கு. அதுல வந்து ஒரு 13 hours நீங்க வந்து ஜிஎஸ்க்குன்னு இந்த முறையில கரெக்டான வழியில ரிவைஸ் பண்ணீங்கன்னா இந்த 4000 இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா உங்க மனசுல பதியும். ஏன்னா நம்ம புக்ல அங்கு இங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஃபேக்ட்ஸ் கிட்ட நம்ம படிச்சிருப்போம். பட் அதுல வந்து சில விஷயம் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாமே எடுத்துதான் இந்த கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து இன்னும் நீங்க எப்படி ஈஸியா யூஸ் பண்ணலான்னா, மேக்ஸிமம் தூங்க போறதுக்கு அப்ப கொஞ்சம் தூக்கம் வராம இருந்தா அப்ப வந்து ஜஸ்ட் பிளே பண்ணி பாக்குறது, அப்புறம் சாப்பிடும் போது பாக்குறது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு நீங்க ரொம்ப டீப் கான்சன்ட்ரேஷன் தரணும் அவசியம் இல்லை. நார்மலா வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாலே போதும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி படிச்ச விஷயம்தான், அதை இன்னும் ஆணித்தரமா பதிய வைக்கதான் இந்த கிளாஸஸ். அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கையில இந்த PDF கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் தான் கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கடகடன்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட் எதையும் அந்த மாதிரி வந்து கேட்டால் கூட உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் மெயினாக கிடைக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் வச்சு இன்ஃபர்மேஷன் ஸோ கன்ஃபியூஷன் ஆகாமல் கிளியர் ஐடியா இருக்கிறதுக்கு இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுவும் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதான் கிட்டத்தட்ட 4000 பிளஸ் ஃபேக்ட்ஸ் வந்து இதில் வந்து இருக்கு. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்லுமே முக்கியமான டாபிக்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம், மோர் தென் 4 டாபிக்ஸ் கிட்ட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட் டைகர் அந்த இயர் கேட்டாங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் இந்த ப்ராஜெக்ட் டைகர் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனாக உங்கள் மனசில் பதிகிற மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி தான் இந்த கிளாஸஸ்ல வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். நம்ம புக்ஸ்ல வந்து ஒரு பக்கத்துல எடுத்தா ஒரு 10 points ஹைலைட் பண்ணிருப்போம்ல. ஸோ அந்த புக்ஸ்ல நாங்க டோட்டலா பார்க்கும்போது நமக்கு வந்து அது எல்லா ஃபேக்ட்ஸோட சேர்த்து கொஞ்சம் தனியா தெரிஞ்சாலும் அந்த 10 ஃபேக்டை மட்டும் தனியா எடுத்து வச்சு நம்ம படிச்சா எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, கொஞ்சம் கஷ்டமா இல்லாம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் இந்த கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸ் ப்ளஸ் அதுக்கான PDF வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் ப்ளஸ் அதுக்கான PDF வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இப்படிதான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அது கீழே வந்து எல்லா PDF வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூனிட் 8 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திடீர்னா வந்து ஒரு சேலர்களுடைய துறைமுகம் என்ன, சேலர்களுடைய போர்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபேக்ட்ஸ் வந்து நீங்க இங்க வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம் சேரா சோழ பாண்டியை பத்தி. பட் எக்ஸாமுக்கு எது தேவைன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது எல்லாமே இதுல கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எது காயின் பண்ணி கேட்பாங்களோ அந்த பார்வையில தான் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ மேக்சிமம் ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் நமக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்பாங்களோ அதை மட்டும் தனியா எடுத்து வச்சுதான் இந்த ஃபேக்ட்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து இப்போ யூனிட் 9 வந்து சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட் இதை பற்றி கேட்குறாங்கன்னா, ஸோ ஒவ்வொரு லீடர்ஸ் பற்றியும் நமக்கு எது எக்ஸாமுக்கு தேவையோ ஒரு 5 to 6 points வந்து இருக்குது.
அதே மாதிரி இப்போ பாலிட்டி பார்த்தீங்கன்னா முக்கியமான கேசஸ் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாமே கூட இருக்குது. அண்டு இப்போ லீடர்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லீடர்ஸ் ரிலேட்டடாக நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் நமக்கு வந்து ஒரு ஒரு 4 to 5 points ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியணும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த கிளாஸஸில் இருக்கும். இதே மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஸ் ரிலேட்டடாக. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 40 topics வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 videos கிட்ட வரும். ஸோ இந்த கிளாஸஸ் இது அட்டன் பண்ணுறது மூலம் கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 questions அடிக்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும். பிகாஸ் நம்ம ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 75 வந்து ஒரு 50 to 60 நல்லா அடித்தாலே போதும். அதில் வந்து ஓரளவு 50 நமக்கு தெரிஞ்சாலே போதும், மீதியெல்லாம் ஓரளவு கெஸ்ட்லாம் அங்கே இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் ஆகிடும். அதை தவிர்த்து ஆப்டிடியூடை வந்து நம்ம தனிப்பட்ட அட்டன் பண்ணிக்கணும். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ் ரிலேட்டடாக நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. ஸோ இதை வந்து நிறைய பேர்ட்ட கொண்டு போனன்றதுக்காக தான் அகெயின் நான் ஒரு வீடியோ எடுத்து சொல்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. தேங்க்யூ, நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட்.